பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு கவனித்து குறிப்பெடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கும் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் அன்பான கடிதங்களுக்காகவும் இமெயில்களுக்காகவும் தொலைபேசி தொடர்புகளுக்காகவும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் உண்மையாகவே எங்களை அதிகம் உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து நாம் இணைந்து அனைவரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்மால் இயன்றதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாட்களிலே நாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக இசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத் தருவாயில் இருந்தபொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு அற்புதமாக இறங்கி அவனுடைய சத்தத்தை கேட்டு குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களுடைய 15 ஆண்டுகளை கூட்டினேன் என்று மிக தெளிவாக கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு நான் ஆதரவாயிருப்பேன் என்றும் ஏசாயா மூலம் வாக்குரைத்தார். தொடர்ந்து என்ன நடக்கிறது பார்ப்போம். 2 ராஜாக்கள் 20:7. பின்பு ஏசாயா, அத்திப்பழத்த அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியாவை எழுப்புவதற்கு கர்த்தர் இயற்கை முறையையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் செயல்படுத்தினார். இது அற்புதமான ஒன்று. இதைத்தான் யாக்கோபும் சொல்லியிருக்கிறார். 5:14 வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஒரு மனிதன் இரண்டு வகையாக எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட முடியும். ஒன்று ஒரு சடங்காச்சாரத்தினாலே, மற்றொன்று மருத்துவத்திற்காக. இந்த அநேகர் இந்த காரியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். யாக்கோபு மருத்துவத்திற்காக எண்ணெயை பயன்படுத்துவதை கூறியிருக்கிறார். எண்ணெய் பூசி என்று சொல்லும்பொழுது வைத்தியர்களையும் அழைத்து கொடுக்க வேண்டிய மருந்துகளை கொடுக்க வேண்டும். என்றாலும் திருச்சபையின் மூப்பர்களும் கூடி வியாதியாயிருக்கிறவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது சுகவீனமாயிருக்கிறவர்களை அவருடைய ஜெபம் எழுப்பும். இசைக்கியாவினுடைய காரியத்திலே அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேலே பற்று போட சொன்னார். பிளவையின் மேலே பற்று போட்டார்கள். ஆங்கில வேத புத்தகத்திலே ஒரு கட்டி என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது புற்றுநோயின் கட்டியாகவும் இருந்திருக்கலாம். இப்பொழுது கர்த்தர், நான் எசேக்கியாவின் நாட்களுடைய 15 வருடங்களை கூட்டி கொடுக்க போகிறேன் என்றாலும் அத்திப்பழத்தை அடையே கொண்டு வந்து பற்று போடுங்கள் என்று சொன்னார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் எடுக்க வேண்டிய வைத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வியாதி உள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவை என்பதையும் இயேசு கூறியிருக்கிறார். இங்கே கர்த்தர் எசேக்கியாவை குணமாக்கினார். 2 ராஜாக்கள் 20:8. எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அவனுடைய நாட்கள் கூட்டிக் கொடுக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ள எசேக்கியா ஒரு அடையாளத்தை கேட்கிறார். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கூட்டிக் கொடுத்த பொழுது எனக்கு எந்த அடையாளத்தையும் கொடுக்கவில்லை. அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே எவ்வளவு அதிகமான காலங்கள் இருந்து அவருக்காக பணி செய்ய முடியுமோ அவ்வளவு காலம் பணி செய்யவே நானும் விரும்புகிறேன். என்றாலும் கர்த்தர் வேறு ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்றால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காலகட்டங்களிலேயும் நம்முடைய வாழ்நாளை கர்த்தர் நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆதி திருச்சபையை நாம் பார்க்கும்பொழுது யாக்கோபு இரத்த சாட்சியாக மறித்தார். ஏரோது அவரை கொலை செய்தான். ஆனால் அதே ஏரோதின் கையிலே கொலை செய்யப்படும்படியாய் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பேதுருவை கர்த்தர் விடுதலை செய்தார். ஒருவர் இரத்த சாட்சியாக மறிக்கும்படியாகவும் மற்றும் ஒருவர் தப்பிச் செல்லும்படியாகவும் கர்த்தர் ஏன் செய்தார் என்பது நமக்கு தெரியாது. அது அவருடைய சித்தமே. நாம் ஜெபிக்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னை உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றாற்போல வளைத்து கொள்ளும் என்றுதான் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் மிக வியாதியாயிருக்கிற சிலரை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஐயா, நான் சுகமாக வேண்டுமென்று ஜெபிக்க வேண்டாம், கர்த்தர் என்னை சமாதானத்தோட சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆனாலும் நாம் இந்த உலகத்தை விட்டு மறுமைக்குட்படுவது கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. 2 ராஜாக்கள் 20:9-11 பாருங்கள். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம்,
அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அருமையானவர்களே, தொடர்ந்து வருகிற வேத பகுதி என்னுடைய இருதயத்தையும் அதிகம் துக்கப்படுத்திய ஒரு பகுதி. கவுனிங்கள் 2 ராஜாக்கள் 20:12. அக்காலத்திலே பலாத்தானின் குமாரனாகிய பெரோத்தாக் பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். சுகவீனமாயிருந்த எசேக்கியாவுக்கு சீக்கிரமாக அவன் சுகம் பெற வேண்டுமென்ற ஒரு வாழ்த்து செய்தியையும் வெகுமதியையும் கொடுத்து அனுப்பினான் பாபிலோன் ராஜா. 2 ராஜாக்கள் 20:13. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளிலுள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. இங்கே எசேக்கியா அறிவீனமாக ஒரு காரியத்தை செய்தான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்த்து வைத்திருந்த பொக்கிஷங்களை பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் பார்க்கும்படியாய் அவன் செய்தான். உலகத்தின் செல்வ செழிப்பே அங்கே இருந்தது. இது அநேகருக்கு தெரிந்திராத ஒரு உண்மை. பாபிலோனிலிருந்து ஸ்தானபதிகள் வந்து அவனுடைய சுகத்தை குறித்து விசாரித்தபடியினாலே தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை காட்டும்படியாய் அவர்களை அழைத்துச் சென்றான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 20:14-15. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அவர்களுக்கு சிவப்பு வண்ணமான தரை விரிப்பை விரித்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கிறான். 2 ராஜாக்கள் 20:16-17. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இந்த ஸ்தானபதிகள் அந்த செல்வ செழிப்புகள் எல்லாவற்றையும் குறித்த ஒரு கணக்கெடுப்பு எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். தங்களுக்கு பொன் தேவையாயிருந்த சமயத்திலே அவர்கள் எடுத்து கொள்ளும்படியாய் அது அவர்களுக்கு உதவி செய்தது. அவர்களுக்கு செல்வம் தேவையாயிருக்கும் பொழுது அதை எங்கே எடுக்கிறது, எப்படி எடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். கவனியுங்கள், 2 ராஜாக்கள் 20:18. நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எசேக்கியாவுடைய சந்ததியாருக்கு இதுதான் நடக்கப் போகிறது. 19. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் இந்த பதில் நமக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, இது எசேக்கியா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்த ஒரு அறிக்கையாக தெரியவில்லை. தன்னுடைய காலம் மட்டும் சமாதானம் இருந்தால் போதும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்பது போல பேசுகிறான். 2 ராஜாக்கள் 20:20-21. எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பிரியமானவர்களே, எசேக்கியாவின் பின்னான காலங்களை வாசிக்கும் பொழுது எசேக்கியா ஆண்டவர் எடுத்துக்கொள்ள முதலாவது சித்தமான காலகட்டத்திலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமோ என்று எண்ண தோன்றுகிறது. கர்த்தர் எசேக்கியாவின் வாழ்நாளை கூட்டிக் கொடுத்த பொழுது 3 காரியங்கள் நடைபெற்றன. அதை அவனுடைய முட்டாள்தனமான செயல்கள் வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, தேசத்தின் செல்வ செழிப்புகளை பாபிலோனியருக்கு காண்பித்தான். இதன் விளைவாக எதிர்காலத்திலே பிரச்சனை வரப்போகிறது. 2வதாக, மனாசே என்ற மகன் பிறந்தான். அவன் மிக கேடான ஒரு அரசனாக போகிறான். 3வதாக, இசைக்கியாவினுடைய இருதயத்திலே
பெருமை இடம் கொண்டது. பாருங்கள், 2:32-35. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. இந்த காரியங்களினாலே தான் எசேக்கியா மறிக்கப் போகிறான் என்று கர்த்தர் சொன்னபொழுது மறித்திருந்தால் நன்றாயிருக்குமே என்று எண்ணத் தோன்றுகிறது. எனவே நானுமே மிக கவனமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் என் வாழ்நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார். அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்ய நான் விரும்பவில்லை. இது ஒரு அருமையான அதிகாரம் பிரியமானவர்களே. நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பரமபிதா இருக்கிறார் என்பதையும் நாம் மீண்டும் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களுக்கு சுகத்தையோ விடுதலையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ கொடுத்திருப்பார் என்றால் அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் சின்ன காரியங்களிலேயும் பெரிய காரியங்களிலேயும் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற காரியத்தையே முக்கியமானதாக கொண்டு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகளை உருவாக்கி கொண்டோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நம்முடைய நேரத்தையும் செல்வத்தையும் செலவு செய்து கொண்டோ அல்லது கர்த்தர் நம்முடைய ஜீவனை கூட்டிக் கொடுத்ததை மறந்து போய் பெருமை நிறைந்தவர்களாயோ நாம் மாறிவிடாதபடி கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் 2 Kings 21 பார்ப்போம். இந்த அதிகாரத்திலேயும் நமக்கு அருமையான பாடம் உண்டு. தாவீதுக்கு பின் எசேக்கியா சிறந்த ஒரு அரசனாய் இருந்தான். அவனை ஒப்பிட வேறு யாரும் இல்லை. மற்றொரு விதத்திலேயும் அவன் தாவீதைப் போல இருந்தான். அதாவது இந்த இரண்டு பேரும் சிறந்த தகப்பனாராக இல்லை. தெற்கு ராஜ்யத்தை ஆண்ட அரசர்களிலேயே மிகவும் கேவலமான ஒரு அரசன் என்றால் அது எசேக்கியாவின் மகன்தான். மனாசேயை குறித்து வாசிக்கும் பொழுது அது உங்கள் உள்ளத்தை உடைக்கும் பிரியமானவர்களே. சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஷக்கியனா மகிமை கர்த்தருடைய காணக்கூடிய பிரசன்னமானது இந்த மனாசேயின் காலத்திலே பரலோகத்திற்கு திரும்பிவிட்டது என்று சொல்லலாம். எசேக்கியாவின் காலத்திலே அந்த தேவனுடைய மகிமையை நாம் காணக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் மனாசேயின் காலத்திலே அப்படிப்பட்ட எந்த கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையான காரியங்களையும் நாம் காண முடியவில்லை. கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு அது பாழடைந்த ஒரு இடமாகிறது. தேவனால் மறக்கப்பட்ட ஒரு இடமாகிறது. இந்த மனாசேயனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் எத்தனை அதிகமாய் தேவனுடைய ஆலயத்தை பாழாக்கினான், கர்த்தருடைய காரியங்களை கேடாக்கினான் என்பதை அறிந்து கொள்ளலாம். 2 Kings 21:1 பாருங்கள். மனாசே ராஜாவாகிற போது 12 55 எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். 12 சிறுவனான மனாசே தன்னுடைய அரச பதவியை ஆரம்பிக்கிறான். உண்மையாகவே அவன் ஒரு துன்மார்க்கனாய் இருந்தான். ஒருவேளை சிலர் சொல்லலாம், அவன் இளைஞனாயிருக்கிறான், வளர்ந்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லலாம். ஆனால் பெரியமானுலே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு அவன் வளர்ச்சியடையவில்லை. நாட்கள் செல்ல செல்ல மிகவும் கேடான நிலைமைக்குத்தான் அவன் சென்று கொண்டே இருந்தான். 55 ஆட்சி செய்தான். தன்னுடைய வாழ்க்கையின் வழிகளை திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் போதுமான கால அவகாசம் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தார். 2 Kings 21 வாசிக்கும் பொழுது இறுதியாக அவன் மனம் திரும்பினான் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் யாரும் நிர்மூலமாவதை அவர் விரும்பவில்லை. மனாசேனுடைய தாயின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பெயர் எப்சிபாள். அவள் தன்னுடைய மகனின் செயலுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும். சிறந்த காரியத்தை அவன் செய்திருப்பான் என்றால் அதற்கான புகழ் அவளுக்கே வந்து சேர்ந்திருக்கும். அவள் ஒருவேளை அற்புதமான ஒரு தாயாயிருந்திருக்கலாம். எப்சிபாள் எப்படி மனாசேயை வளர்த்தாள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் மனாசே எவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ முடியுமோ அவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அவன் ஆட்சி செய்த தேசத்தையும் கேடான நிலைமைக்கு தள்ளினான். பாருங்கள், 2 Kings 21:2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு வந்தபொழுது கர்த்தர் அப்புறப்படுத்திய அவரை அறியாத மக்களைப் போல மனாசே கேடானவனாயிருந்தான். 2 Kings 21:3. தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத் தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். ஞாபகம் இருக்கிறதா? எசேக்கியா எல்லா விக்கிரக வணக்கங்களையும் ஒழித்தான்.
ஓரளவு ஒரு உயிர் மீட்சி அவனுடைய காலத்திலே நடைபெற்றது. ஆனால் மனாசே பாகால்களுக்கு பலிபீடங்களை உண்டு பண்ணி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொள்கிறவனாய் இருந்தான். அப்படியென்றால் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை மற்றும் வானத்தின் காரியங்களை அவன் தொழுது கொண்டான். கிரேக்கர்கள் அப்பல்லோ, டயானா என்று பல வகையான பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அடே அப்பா, இப்பொழுது நாம் நல்ல நாகரிகமான காலத்திற்குள்ளே வந்துவிட்டோம் என்று சொல்லலாம். இல்லை பெரியமானவர்களே, இன்றைக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள் எத்தனை ஏராளமாக இருக்கிறார்கள். நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்கள், ராசி பலன் பார்க்கிறவர்கள் இப்படித்தான் கர்த்தருக்கு விரோதமான பகைஞராய் மாறுகிறார்கள். இன்றைக்கும் தேவனை தொழுது கொள்ளாமல் தேவனுடைய சிருஷ்டிப்பை தொழுது கொள்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். 2 Kings 21:4-5 எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி. மனாசே தேவனாய கர்த்தரையே தூஷிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலேயே மற்ற அருவறுப்பான பலிபீடங்களை ஏற்படுத்துகிறான். நான் என் நாமத்தை வைத்தேன் என்று சொன்ன இடத்தை மனாசே அசுசிப்படுத்தினான். பாருங்கள் 2 Kings 21:6 தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த குமாரனையே தீ மிதிக்க பண்ணி கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சொல்லப்போனால் இது நரபலியைப் போல் இருக்கிறது. ஒரு சிலையானது பழுக்க காய் மட்டும் சூடேற்றப்படும். அதற்கு பின்னர் ஒரு காணிக்கையாக ஒரு சிறிய குழந்தையை அந்த சிலையின் ஓரிடத்திலே வைப்பார்கள். இது மிகவும் பயங்கரமான, துக்கமான பிசாசின் வழிபாடு முறையாயிருக்கிறது. கவனியுங்கள், 2 Kings 21:7-8 இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். இந்த ஜனங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அதை அறியவில்லை. என்றாலும் அவர்கள் புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு அவர்கள் நேராய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் அந்த தேசம் என்கிற அடிப்படையிலேதான் கானான் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அவர்களை அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் அப்புறப்படுத்தப் போகிறார். 2 Kings 21:9 ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான். தேவனை அறியாத ஒரு மகனைப் போல மனாசே கேடானவனாய் இருந்தான் என்பது மட்டுமல்ல, அதைவிட மிக கேடானவனாய் இருந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலருடைய பாவத்தை கர்த்தர் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக அவர்களை அந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப் போகிறார். இசைக்கியா மூலமாகவும் மனாசே மூலமாகவும் இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை ஒருமுறை கூட சிந்தித்து பார்ப்போமா? இசைக்கியா அற்புதமாக, ஆச்சரியமாக கர்த்தரால் சுகம் பெற்றிருந்தாலும் கர்த்தர் செய்த நன்மையை உணராமல் தேவையில்லாமல் தன்னுடைய செல்வ செழிப்பை பாபிலோனிய ஸ்தானாதிபதிகளுக்கு காட்டினான். காரணம் என்ன? அவனுடைய பெருமை. அவன் மனமேட்டுமை உள்ளவனானான். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது மட்டுமல்ல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சுகவீனமாக இருக்கும் பொழுது நாம் மாத்திரை மருந்துகள் உட்கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு வேதத்திலே எந்த ஆதாரமும் இல்லை. இசைக்கியா சுகவீனமாக இருந்தபொழுது அவனுக்கு இருந்த அந்த பிளவையின் மேலே, கட்டியின் மேலே அத்திப்பழ அடையை போடும்படியாகத்தான் கர்த்தரை கட்டளையிட்டார். இன்றைக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள, தேவனை நேசிக்கிற கரிசனை உள்ள எத்தனையோ வைத்தியர்கள் உண்டு. அவர்களும் ஜபத்தோடும் மிக ஜாக்கிரதையோடும் தான் அதை கர்த்தருடைய பணிவிடையாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களிடத்திலே வருகிற வியாதியாயிருக்கிறவர்களை கர்த்தர் தான் குணமாக்குகிறார். தாங்கள் சுகமாக்குகிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட வைத்தியர்கள் யாரும் பெருமை பாராட்டுகிறதே இல்லை. எனவே தொடர்ந்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். ஒருவேளை நான் மருத்துவம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் தைரியமாக வைத்திய உதவிகளை நாடி பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையிலே உங்கள் திருச்சபையில் உள்ள மூப்பரிடத்திலே சொல்லி உங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கும்படியாகவும் சொல்லுங்கள். கர்த்தர் இயற்கையாகவும் அதே வேளையிலே அற்புதமாகவும் உங்களை குணமாக்குவார். இரண்டாவதாக இசைக்கியாவின் மகனான மனாசேயனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யூதா மக்களை ஆட்சி செய்த அரசர்களிலேயே இவன் மிக கேடானவன். கர்த்தருக்கு விரோதமான அருவறுப்புகளை செய்தவன். கர்த்தருடைய ஆலயத்தையும் தீட்டுப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஆலயங்களை கொடுத்திருப்பார் என்றால் அதற்காக ஆண்டவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் தெளிவாக செய்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆராதனை வேளைகளிலே செய்யக்கூடிய உதவிகளை நாம் செய்வோம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாக காத்துக்கொள்வோம். எதற்காக ஆலயத்திற்கு போகிறோம் என்பதை குறித்த ஒரு தெளிந்த அறிவுள்ளவர்களாய் ஆலயத்திற்கு செல்வோம். கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வரும் பொழுது முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்த வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இசைக்கியாவை நீர் அற்புதமாய் குணமாக்கினீர். ஆனாலும் அவன் செய்த தவறுகளை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து உமக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்வதற்கு பதிலாக தன்னுடைய செல்வ செழிப்பை காட்டி தன்னுடைய பெருமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய தவறை எங்களிலே யாராவது இன்றைக்கு வேறு விதமாக செய்து கொண்டிருப்போம் என்றால் அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். இப்பொழுதே அதை குறித்து நீர் எங்களோடு பேசும். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய நீரே எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். மனாசேயைப் போல ஆண்டவரே, நாங்கள் தவறான ஒரு வாழ்க்கை வாழாதபடி உம்முடைய நாமத்திற்கு எப்பொழுதுமே எல்லா காரியங்களிலுமே கனத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறவர்களாக உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காக்கப்பட எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.